பிப்ரவரி 18ஆம் தேதி 2023 மகாசிவராத்திரி. இந்த அற்புதமான நாளை தவற விட்டு விடாமல் நீங்கள் பயணம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கைக்குண்டான அனைத்து அருளாசிகளையும் பெற்று உங்களது கஷ்டங்கள் விலகி உங்களது புண்ணிய ஸ்தலங்களுக்கு உண்டான புண்ணிய வாழ்க்கைக்கு உண்டான அந்த கதவுகள் திறக்கப்படும் என்பதில் எல்லளவு மையமில்லை. ஆன்லைன் ரூம்ல விருப்பமுள்ள நபர்கள் மிகவும் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ப்ரோக்ராம் வந்து என்னை கூட்டிகிட்டுலாம் வரல, எழுத்துட்டு வந்தாங்க என்னுடைய மிஸ்ஸஸ். ஆக்சுவலி நான் என்ன ஃபீல் பண்ணேனாக்கா, வயதில் முதிர்ந்தவங்க தான் நமக்கெல்லாம் சரியான ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். வயதில் முதிர்ந்தவங்க எப்படி கொடுத்துட்ருக்காங்கன்னா, அந்த ஞான பாதையில் சைக்கிளில் போகலான்னு முதல்ல கூப்பிடுவாங்க, அப்புறம் டூ வீலரில் போகலான்னு கொடுப்பாங்க, அப்புறம் பிஎம்டபிள்யூ கார் கொடுப்பாங்க. ஆனால் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளை ஜெட்டு கையில் கொடுத்து உடனே டேக் ஆஃப் பண்ணிட்டார். அமேசிங், அமேசிங். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லிட்டேன், என்ன சாமியாட வச்சிட்டார். நான் இந்த பாதையில் வந்து சில பல வருடங்களாக பயணம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஈஸியாக டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன சூட்சமமாக கிளியராக புட்டு புட்டு வச்சிட்டார். மூணாவது விஷயம் என்னென்னா, இந்த விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன், அமேசிங்காக இருக்குன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நம்ம இனிமேல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நம்ம நண்பர்களுக்கு, நம்ம ஜெனரேஷனுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றத தாழ்மையான வேண்டுகோளை உங்களோட தெரிவிச்சுக்கிறேன். குருவே சரணம். இன்னைக்கு வந்து அவ்வளோ வேகமாக நம்ம வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. சாப்பிட்றக்கு என்னன்னாவது பாருங்க, அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை கவனிக்க தோணும். அதில் என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன சத்து இருக்கு, என்ன விட்டமின் இருக்குன்னு பார்க்க தோணும் உங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது விழிப்புணர்வோடு சாப்பிட வேண்டும். அப்போதான் தெரியும் அதில் என்ன இருக்குன்னு. தெரியலன்னா தெரியாது. அப்போது நீங்கள் அதை சாப்பிடும்போது பார்த்து பார்த்து சாப்பிடணும். அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்து பார்த்து சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட் உடம்புக்கு தேவை. நல்லா புரிஞ்சுங்க, இந்த உடம்பு என்பது வெறும் உடல் அல்ல, பல தாது பொருட்களின் கூட்டிணைவுக்கு பேர் தான் உடம்பு. முதல்ல தெரிஞ்சுக்குங்க, இந்த உடம்புக்கு பேர் என்ன? பல தாது பொருட்கள், பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதங்கள்லேருந்து பிரிந்து வந்த துகள்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த துகள்கள் மொத்தமும் ஒன்றாக சேர்ந்து உங்கள் உடலாக உருமாறி இருக்கிறது. அதில் ஏதாவது அதிகமாச்சுனாலும் நோயின்னு சொல்கிறீங்க, அதில் ஏதாவது லெவல் கம்மியாச்சுனாலும் நோயின்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, எது அதிகமாகிறதோ அதை நியூட்ரல் பண்ணணும், எது கம்மியாகுதோ அதை அதிகப்படுத்தி நியூட்ரல் பண்ணணும். ஆக மொத்தம் பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா புரியலையா? ரத்தம் குறைவாக இருந்தால் அதிகமாக பீட்ரூட்டும் மாதுளம்பழமும் சாப்பிடுன்றாங்களே, ஏன்? ஹீமோக்ளோபின். அதுக்கு பேர் என்ன? ஹீமோக்ளோபின் லெவல் ஜாஸ்தி ஆகிடுச்சு இல்லை கம்மி ஆகிடுச்சுன்னா அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு சில பல முறைகளை நீங்கள் கையாள வேண்டும். இப்போ இது இந்த பாடிக்கு பேர் மொத்தமும் சயின்ஸ். இந்த பாடிக்கு பேர் என்ன? அனாட்டமி, உடற்கூறு. இதை தெரிஞ்சுக்காமல் கண்டதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, போட்டுக்கிட்டே இருக்கீங்க, போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா முதல்ல எப்படி செரிமானாகும்? அப்படியே செரிமானானாலும் அந்த சத்து உடலிற்கு கிடைக்குமா? இவ்வளோதான் என் கேள்வி. இப்போ பிரச்சனை மனசும் ஆன்மாவும் தான் பிரச்சனை. மனசு ஆன்மாவை கூட இப்போ கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கோங்க, உடல் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. எங்கே பாருங்க, இது மூணு நேர்கோட்டில் பயணிக்கணும். எது? உடல், மனம், ஆன்மா, மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா தான் சுகம். நீ ஆத்ம ஞானத்தை உணர்ந்துட்டு உடல் சப்போர்ட் பண்ணலனாலும் அவுட்டு. மனசுனே என்னன்னு தெரியாமல் ஆன்மாவோட சக்தியையும் உடலையும் நல்லா வச்சுருந்தீங்கனாலும் அவுட்டு. ஏன்னா மனம் பக்குவப்படணும். நீங்கள் இந்த மூணில் எதை தெரிஞ்சு வச்சுட்டு மீதி ரெண்டை விட்டிங்கனாலும் அவுட்டு. ஆக மொத்தம் எது கரெக்டாக இருக்கணும்? மூணும் கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ பெரிய வேலை உங்களுக்கு? அப்போ அதில் முதல் பங்கு வகிப்பது உணவு. எப்படி இனிமேல் உணவு சாப்பிடணும்னா, டேஸ்ட்டே பிடிக்கலனாலும் பரவாயில்ல, கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி கீரை அதிகமாக சாப்பிடணும். டெய்லியும் ஒரு கீரை சாப்பிடணும் கம்பல்சரி. நைட்டு சாப்பிடக்கூடாது, பகலில் சாப்பிடணும். புரிஞ்சுதானே சொன்னது? டெய்லியும் ஒரு கீரை சாப்பிட வேண்டும். முருங்கை சூப்பு அடிக்கடி குடிக்கணும், இல்லை ஏதோ ஒரு கீரை சூப்பு அடிக்கடி குடிக்கணும். கீரை உடம்புக்கு நல்லது இல்லாதது போல தான் தோன்றும், ஆனால் கீரையில் உள்ள அயன் கண்டென்ட், கீரையில் இருக்கிற சத்து மாதிரி எதுலேயும் கிடையாது. சாப்பாடு இவ்வளோ சாப்பிட்றீங்கல்ல,
அந்த அளவுக்கு கீரை பொரியல் சாப்பிடணும். கீரை பொரியல் இவ்வளோண்டு வச்சுக்கிறீங்கள அந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டீங்கன்னா முதல்ல வயிற்றாலையாக பிடுங்கும். ஒரு மாதத்துக்கு செட் ஆகாது. ஏன்னா பாடி மெக்கானிசம் உங்களுக்கு எப்படி பழகியிருக்கு, அரிசியே டோட்டலாக பழகிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். பயம் பொருத்திடக்கூடாது. உடம்பு என்ன பண்ணிடக்கூடாது, பயம் அது குழம்பிடும். அதோட மெக்கானிசமே மறந்துடே, என்னடா என்னென்னமோ இப்போ உள்ளே தள்ளிட்டு இருக்க இருறான்னு சொல்லி அது ஒரு வேவ்லென்த்துக்கு வர்றதுக்கே சில பல வாரங்கள் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், எப்போ ஒன்றையும் புதுசாக கொடுக்கும்போது அது உணவாகவே இருந்தாலும் பழசை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு புதுசை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தணும். இப்படி நீங்கள் சாப்பிடும்போது அதிகமாக காய்கறிகளை சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது என்னாகும், கம்பல்சரி உடம்புல பிரச்சனை வர்றது போல தெரியும். ஆனால் அதுக்கு பேர் பிரச்சனை கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுகிறது என்ற அர்த்தம். எத்தனையோ பேருக்கு மலச்சிக்கல் வருகிறது. மலச்சிக்கல் வருவதற்கு மாபெரும் காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்றால், கழிவுகள் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேறவில்லை என்று அர்த்தம். மலச்சிக்கல் சரியாகவில்லை என்றால் முதல்ல ஒருத்தனுக்கு சாப்பாடு சாப்பிட்றானா இல்லையோ, காலையிலும் சாயந்தரமும் தொல்லை இல்லாமல் மோஷன் போகணும், மலம் கழிக்க வேண்டும். அப்போ முதலில் எதை சரி செய்ய வேண்டும், உடலை சரி செய்ய வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இதுக்கு மெயினாக பயன்படுறது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, காய்கறி கீரை அதிகமாக சாப்பிட வேண்டும். டேஸ்ட்டு பிடிக்காது இருந்தாலும் சாப்பிடணும். இன்னொன்று சொல்கிறேன், அதிகமாக காய்கறி கீரை சாப்பிட்டீங்கனாலும் விஷமாக மாறும். எப்போ விஷமாக மாறும், மெல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா விஷமாக மாறும். உங்கள் வாயில் எதை போட்டுட்டீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஏதாவது பேச்சு வழக்கில் ஏதாவது மறந்து கல்லே போட்டிங்கனாலும் நல்லா மென்றுங்க. நீங்கள் கல்லை இல்லை மென்ற போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், எது வாயில் போட்டாலும் என்ன பண்ணணும், முதல்ல நல்லா மெல்லணும். ஒரு பக்கமாக மெல்லக்கூடாது. எந்த பக்கம் மெல்லணும், ரெண்டு பக்கமும் மெல்லணும். இது எப்போ நடக்கும், சாப்பிடும்போது கவனம் வச்சு பண்ணிங்கன்னா தான் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. ரெண்டு பக்கமும் போட்டு மெல்லணும். மென்னதுக்கு அப்புறம் என்ன ஆகும், நல்லா கவனிங்க, நல்லா மெல்ல மெல்ல உமிழ் நீர் நல்லா சுரக்கணும். மெதுவாக மென்று 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 உமிழ் நீரோடு உங்களது உணவு கலந்து கூழாக மாற வேண்டும். அந்த கூழத்தான் முழுங்கணும். அப்படி முழுங்கல அப்படின்னா அதுக்கு பேர் விஷம். இந்த தன்மையில மெல்லாம உமிழ் நீரோடு கலக்காம நீங்க எதை சாப்பிட்டீங்கன்னாலும் விஷமாக மாறிவிடும். அப்போ முதல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்ணும். ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடும்போது அதை மென்று சாப்பிட்ணும். மென்று சாப்பிடும்போது உமிழ் நீரோட ஊறணும். அந்த ஊர்ந்ததுனா தான், ரெண்டு ஒன்றா கலந்ததுனா தான் அது கூழாக மாறும். அந்த கூழைத்தான் நீங்கள் முழுங்க வேண்டும். இப்படி நீங்கள் முழுங்கி முழுங்கி சாப்பிட்டீங்கன்னா அரை வயிறுக்கு மேலாம் சாப்பிட முடியாது. ஏப்பம் வந்துடும், போதுன்ற தன்மைக்கு போயிடுங்க. அரை வயிறுக்கு சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, ஆனால் மென்று தான் நீங்கள் உணவை சாப்பிட வேண்டும். இல்லைன்னா கம்பல்சரி ஒவ்வொருத்தருக்கும் சுகர் வரும். எழுதி வச்சுக்கோங்க, உமிழ் நீர் இல்லாமல் நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு சுகர் பிரச்சனை வரும், பிபி அதிகமாகும், லோ ப்ரெஷர் வரும், பிரச்சனைகள் அதிகமாக நிச்சயமாக வரும். மாற்று கருத்தே கிடையாது. மென்று சாப்பிட்டீங்கன்னா சுகர் பிரச்சனை கண்டிப்பாக சரியாகிவிடும். நீங்கள் ட்ரை பண்ணி வேணா பாருங்க. அப்போ இனிமேல் அதிகமாக எதை சாப்பிட்ணும், காய்கறிகளை அதிகமாக சாப்பிட வேணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. எவனா சொல்கிறேன் வயிறு ஃபுல்லாக சாப்பிட போறீங்க, அரை வயிறுக்கு சாப்பிடணும். எவ்வளோ சாப்பிட்ணும், அரை வயிறுக்கு சாப்பிட்டு பழகுங்க. அரை வயிறுக்கு எப்பயும் காற்று இருக்க வேண்டும். ஏன், அந்த காற்றும் அந்த உணவும் இரண்டாக ஒன்றாக சேரும்போது தான் சீக்கிரம் செரிமானமும் நடக்கும், உடம்பிற்கு தேவையான சக்தியும் கிடைக்கும். எல்லாத்தையும் கடந்த நிலையில் பரவச நிலையிலே இருக்கலாம், டயர்டே ஆகாது.